இன்னைக்கு வீடியோவில் ஒரு சாங் எப்படி கம்போஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி சில டிப்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ ஒரு சாங்கை கம்போஸ் பண்ணணும்னா நமக்கு என்னென்ன வேணும், என்ன மாதிரியான ஐடியாஸ்லாம் நம்ம வந்து கெயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாயிண்ட் நம்பர் ஒன், சாங்கோட ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ சாங்குக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. அந்த ஸ்ட்ரக்சர் வந்து நிறைய சாங்கை நீங்கள் கேட்கும்போது அனலைஸ் பண்ணி அதை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு முடியும். ஸோ ஒரு சாங்கில் வந்து பார்த்தீங்கன்னா யூஷுவலாக வேர்ஸ் இருக்கும், கோரஸ் இருக்கும், பிரிட்ஜ் இருக்கும், இன்ட்ரோ இருக்கும், அவுட்ரோ இருக்கும், இன்டர்லூட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேரியஸான பார்ட்ஸ் ஆஃப் தி சாங்ஸ் வந்து நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது எல்லாமே ஒரு சாங்கில் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, பட் யூஷுவலாக இந்த வச்சு ஒரு நல்ல சாங்கை நம்ம கம்போஸ் பண்ண முடியும். எல்லா பாடல்களையும் பார்த்தீங்கன்னா ஒரு போர்ஷன் ஆஃப் த சாங் வந்து ரிப்பீட்டேட்டிவாக வரும், அதுதான் கோரஸ் ஆஃப் த சாங், இல்லைனா ஹூக் ஆஃப் த சாங் அப்படின்னு சொல்லுவோம். ஹூக் ஆஃப் த சாங் அப்படின்னா என்னென்னா, கேட்குற லிசனரை தூண்டில் போட்டு இழுக்கக்கூடிய ஒரு பார்ட் ஆஃப் த சாங் தான் ஹூக் ஆஃப் த சாங். ஸோ இந்த ஹூக் ஆஃப் த சாங்கை நம்ம நல்லா பில்டு பண்ணிட்டோம், கேட்குறவங்களுக்கு திரும்ப திரும்ப அதை கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஆவலை நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக அந்த சாங் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான சாங்காக முடிகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. பாயிண்ட் நம்பர் டூ, ஜான்ரா ஆஃப் த சாங். இப்போ நீங்கள் என்ன ஜான்ராவில் ஒரு பாட்டை வந்து செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நல்லா லேர்ன் பண்ணி ஸ்டடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஜான்ராவில் இருக்கிற நிறைய பாடல்களோட கலெக்ஷன்ஸ் எடுத்து நீங்கள் கேட்கும்போது, அந்த பர்டிகுலர் ஜான்ராவில் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பயன்படுத்தியிருக்காங்க, என்ன டைம் சிக்னேச்சரில் யூஸ்வலாக வருது அப்படிங்கிறத ஜஸ்ட் நீங்கள் சின்னதாக ஒரு லேர்ன் பண்ணி ஸ்டடி பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய பாடல் வந்து இப்போ நீங்கள் எழுத போகிற பாட்டு வந்து ஒரு ராக் ஸ்டைலில், இல்லை பாப் ஸ்டைலில், இல்லைனா ஜாஸ் ஸ்டைலில் இருக்கா, எந்த ஸ்டைலில் நீங்கள் பாட்டு செய்ய போகிறீங்களோ அந்த ஸ்டைலுக்கான பாடல்கள் ஒரு நாலஞ்சு பாட்டை எடுத்து செய்யுங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ், இப்போ ஒரு ஜாஸ் சாங் எடுத்து நீங்கள் செய்கிறீங்கன்னா, ஸோ ஜாஸில் வந்து எப்படிலாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பயன்படுத்தியிருக்காங்க. யூஸ்வலாக ஜாஸில் யூஸ் பண்ணுற ட்ரம் கிட்டே வேறு மாதிரி இருக்கும், ஸ்னேர் இருக்காது, அதுக்கு போல் ப்ரஷ் வச்சுருப்பாங்க. ஸோ ப்ரஷ் வச்சு தான் அவங்க வந்து ஸ்னேருக்கு பதிலாக ஒரு ஆல்டர்னேட்டிவாக பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி சாக்ஸஃபோன் அதில் நிறைய வரும், நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ் சாங்கில் வந்து சாக்ஸஃபோன்ஸை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணி ஒரு சாங்கை வந்து அந்த ஜான்ராக்கு ஏற்றாப்படி செய்யும்போது கண்டிப்பாக இது சக்ஸஸ்ஃபுல்லாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பாயிண்ட் நம்பர் த்ரீ, டைம் சிக்னேச்சர். ஜான்ரா ஃபிக்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் டைம் சிக்னேச்சரையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். ஸோ இந்த பாட்டு ஃபாஸ்டான சாங்கா இல்லை ஸ்லோவான சாங்கா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற ஒரு நல்ல டைம் சிக்னேச்சரை, கம்ஃபர்டபுளாக பாடுறதுக்கான டைம் சிக்னேச்சரை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். பாயிண்ட் நம்பர் ஃபோர், ஸ்கேல். என்ன ஸ்கேலில் இந்த சாங்கை நீங்கள் பில்ட் பண்ண போகிறீங்க? நிறைய டைம் பார்த்தீங்கன்னா ஸ்கேல் நமக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை பில்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிங்கரால் அதை பாட முடியாமல் திரும்ப ஸ்கேல்ஸ் எல்லாத்தையும் நம்ம மாற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வருவோம். ஸோ அதனால் முன்னாடியே யார் சிங் பண்ண போகிறாங்களோ அவங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஸ்கேலை நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணும். இன்கேஸ் உங்கள் ட்ராக்ஸ் எல்லாமே மிடி ட்ராக்ஸாக வச்சுருந்தீங்கன்னா ஸ்கேலை டவுன் பண்ணுறதோ அப் பண்ணுறதோ ரொம்ப ஈஸி, பட் ஒன்ஸ் வேவ் ஃபைலாக மாறிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் உங்களால் ஸ்கேலை மாற்றுறதுக்கு முடியவே முடியாது. பாயிண்ட் நம்பர் ஃபைவ் இஸ் மெலடி. நல்ல மெலடியை நீங்கள் ஃபார்ம் பண்ணிங்கனாலே போதும், நல்ல கார்ட் ஸ்ட்ரக்சர் வந்துடும். நல்ல கார்ட் ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணாலே நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஒரு நல்ல சாங்கை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ நல்ல கோரஸ் செக்ஷனை நம்ம ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணுற ஒரு ஐடியாவுக்கு வரணும். ஒரு சாங்கை நம்ம கொண்டு வரதே அந்த கோரஸ் செக்ஷனுக்காக தான். ஸோ அந்த கோரஸ் செக்ஷனை வந்து பெருசாக பில்ட் பண்ணி கேட்குற லிசனருக்கு திரும்ப திரும்ப கேட்குற ஒரு ஆவலை கொண்டு வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த சாங் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான சாங்காக டேர்ன் அவுட் ஆகும். பாயிண்ட் நம்பர் சிக்ஸ் இஸ் குட் ரெக்கார்டிங்ஸ். நம்ம மிக்சிங் ஸ்டேஜில் பார்த்துக்கலாம், நம்ம மாஸ்டரிங் ஸ்டேஜில் பார்த்துக்கலாம், பின்னால் எதாவது எடிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் எப்போவும் நம்மளுக்கு வந்துடவே கூடாது. நல்ல ரெக்கார்டிங்ஸ் தான் நல்ல மிக்ஸிங் கொடுக்க முடியும், நல்ல மிக்ஸு தான் நல்லா மாஸ்டரை கொடுக்க முடியும். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு ரெக்கார்டிங்ஸும் பர்ஃபெக்டான டேக்காக இருக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணணுமோ அவ்வளோ முயற்சிகளை எடுத்து ஒரு நல்ல ரெக்கார்டிங்ஸை நம்ம க்ரியேட் பண்ணுறது ரொம்ப அவசியம். பாயிண்ட் நம்பர் செவன், எப்போல்லாம் உங்கள் மைண்டில் நல்ல ஒரு டியூன் வருதோ, இல்லை நிறைய வித்தியாசமான கார்ட் ப்ரொக்ரெஷன் உங்கள் மைண்டில் ஸ்ட்ரைக் அவுட் பார்க்க போதோ, அதை நீங்கள் ட்ரை பண்ணி சின்ன ரெக்கார்டிங்ஸாக சேவ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது.
ஸோ எப்போ நம்மளுக்கெல்லாம் ஃப்ரீயாக இருக்குமோ அந்த ரெக்கார்டிங்ஸை நம்மளோட DAW ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டா நாளைக்கு நம்மளோட ரெஃபரன்ஸுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ எப்போல்லாம் உங்கள் மைண்டில் ஏதாச்சும் ஒரு ரெக்கார்டிங் ஸ்ட்ரைக் ஆகும் போது நம்ம ஃபோன் எடுத்து அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 8, ஒரு சாங்கை கம்போஸ் பண்ணும்போது ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது நல்லது. இந்த டேட்டுக்குள்ளே நான் கம்போஸ் பண்ண சாங் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஃபிக்ஸ் பண்ணாத எத்தனையோ சாங்ஸ் இன்னும் ரிலீஸ் ஆகாமையே இருக்குது. நம்ம ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணனால் ஒழிய நம்ம அந்த சாங்கை ரிலீஸ் பண்ண போகிறதே கிடையாது. பாயிண்ட் நம்பர் 9, கொலாபரேட் பண்ணுறதுக்கு லேர்ன் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் இதே மியூசிக் ஃபீல்டில் இருந்தால் அவங்க கூட சேர்ந்து சின்ன கொலாபரேஷன்ஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்துக்கோங்க. சின்ன கொலாபரேஷன்ஸ் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு நிறைய ஐடியாஸை இன்னொருத்தவங்கள்ட்ட வந்து லேர்ன் பண்ணிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ கொலாபரேஷன்ஸ் மூலயமா நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்களை எல்லாத்தையும் உங்கள் சாங்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு சாங்கை நம்ம டேர்ன் அவுட் பண்ண முடியும். பாயிண்ட் நம்பர் 10, உங்கள் ஃபெயிலியர்ஸை எப்போவும் கண்டுக்காதீங்க. ஃபெயிலியர்ஸ் ஆர் த ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபார் சக்ஸஸ். எஸ், கண்டிப்பாக தோல்விகள் எல்லா வாழ்க்கையிலையும் இருக்குது. அந்த தோல்விகளை சந்திக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருங்க. நீங்கள் சாங்ஸ் தோத்துருச்சு, என்னுடைய பாடல் ஹிட் ஆகலை, நிறைய லைக்ஸ் வரல அப்படின்னு எப்போவுமே நினைக்காதீங்க. ஏன்னா யாருக்கு தெரியும், இந்த தோல்வி அடைஞ்ச சாங் தான் உங்களை சக்ஸஸ்ஃபுல்லான சாங்க்கான ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இருக்கலாம். மனம் தளர்ந்துடாதீங்க. வெற்றி எப்போவுமே நமக்கு சொந்தமாக தான் இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.